ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு வந்து கஷ்டம் கொடுத்தா தான் வந்து தயிர் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தயிரை எடுத்து நம்ம வெண்ணெய்க்கு வந்து கஷ்டம் கொடுத்தா நெய் ஆகுது. இப்படி வந்து ஒன்றை வந்து நம்ம வந்து அதை நிராகரித்து தான் வந்து அடுத்தது வைக்கிறோம். இப்போ பாலே இருக்கட்டும் அப்படின்னா அது தயிர் கிடைக்காது, தயிராக இருக்கட்டும்னா வெண்ணெய் கிடைக்காது, வெண்ணெயாக இருக்கட்டும்னா நெய் கிடைக்காது. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இருக்கும், தயிர் வந்து ரெண்டு நாள் இருக்கும், வெண்ணெய் வந்து மூணு நாள். நெய் பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து கெட்டு போகாது, மாதக்கணக்கில் இருக்கும். ஸோ வந்து கெட்டு போகிற அந்த பாலில் வந்து கெட்டு போகாத அந்த வெண்ணெய் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம மனசில் வந்து எண்ணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள் நம்மக்கிட்டே இருக்கும், நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நம்மக்கிட்ட வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மள நல்ல ஒரு குணமாக வந்து மாறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தத்துவத்தை கடவுள் வச்சுருக்காரு. என்றைக்குமே எல்லாருமே வந்து நல்லவர்களாக கண்டிப்பாக வந்து மாறலாம், யாருமே வந்து உலகத்தில் கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிறது தான் இதுக்கு தான் வந்து இது வச்சுருக்காரு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.